Rajiv Gandhi கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் தற்போது ஒவ்வொருவராக விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோரும் தற்போது சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே வருகின்றனர். ராஜு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் தற்போது கிடைத்தவுடன் சிறைத்துறை நிர்வாகமானது அதற்குரிய நடைமுறைகள் முடித்து ஒவ்வொருவராக விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நளினி உள்ளிட்ட 6 பேரும் தற்போது சிறையிலிருந்து ஒவ்வொருவராக விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த 31 ஆண்டுகளாக சிறைவாசத்தில் இருந்த ராபர்ட் பயஸ் உள்ளிட்ட அனைவரும் தற்போது ஒவ்வொருவராக சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு வருகின்றனர். சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நளினி உள்ளிட்ட 6 பேரையும் விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதையடுத்து அதனுடைய நகல் தற்போது சிறைத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது தற்போது கையில் கிடைத்தவுடன் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒவ்வொருவராக தற்போது விடுதலை செய்யப்பட்டு வருகின்றனர். சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நளினி உள்ளிட்ட 6 பேரை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. தற்போது ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து சிறை வாயிலில் இனிப்புகள் வழங்கி அவர்களுடைய உறவினர்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ஜெயக்குமார், ரவிச்சந்திரன், ராபர்ட் பயாஸ் ஆகிய 7 பேர் சிறைவாசம் அனுபவித்து வந்திருந்தனர். இவர்களில் கடந்த மே மாதம் 18ஆம் தேதி பேரறிவாளன் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தபடி தமிழக அரசு சிறப்பு சட்டம் இயற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்த நிலையில் ஆளுநர் அதை கிடப்பில் போட்டு வைத்திருந்ததால் உச்சநீதிமன்றம் தமக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளனை மே மாதமே விடுதலை செய்திருந்தது. பேரறிவாளனின் விடுதலையை மேற்கோள் காட்டி எஞ்சியுள்ள நளினி உள்ளிட்ட 6 பேர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், நாகரத்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று உச்சநீதிமன்றத்திற்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 6 பேரையும் விடுதலை செய்வதாக உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் இந்த உச்சநீதிமன்ற நகலானது சிறைத்துறைக்கு கிடைத்திருந்தது. புழல் மத்திய சிறையில் ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் ஆகிய 2 அடைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் 2 இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதால் வழக்கமான நடைமுறைகளின்படி அவர்களை இங்கேயே விடுவிக்கவில்லை. உச்சநீதிமன்ற ஆணையின்படி அவர்களை விடுவித்தாலும் காவல்துறையினரே பலத்த பாதுகாப்புடன் அவர்களை இங்கிருந்து திருச்சியில் உள்ள இலங்கை தமிழர்கள் முகாமிற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியே வரும்பொழுது பேரறிவாளன், பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் ஆகியோரும் அவர்கள் 2வரையும் வரவேற்று இங்கிருந்து திருச்சி முகாமிற்கு வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஏராளமானோர் சிறைவாசலில் மேலதாளம் முழங்க இனிப்புகளை வழங்கியும் புறாக்களை பறக்கவிட்டும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார்கள். தொடர்ந்து ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் ஆகிய 2 செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. அவர்கள் காவல்துறை வாகனத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அற்புதம்மாள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். 7 பேரும் விடுதலையாகி இருப்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அனைவரும் தங்களது குடும்பத்தினருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் என்றதையும் தெரிவித்திருந்தார். இதே போன்று அரசியல் காரணங்களுக்காக சிறைகளில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவருமே இந்த சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய எண்ணம் என்ற ஒரு கருத்தையும் அற்புதம்மாள் முன்வைத்திருந்தார். ராபர்ட் பயாசிற்கு உடல்நலக் குறைவு இருப்பதால் அவரை உடனடியாக கவனித்துக் கொள்ள வேண்டிய நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும். அவரை முகாமிற்கு அழைத்து செல்கிறார்கள், அங்கு அவருக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அற்புதம்மாள் சிறைவாசலில் தற்போது செய்தியாளர்கள் வாயிலாக தமிழக அரசுக்கு வைத்திருக்கிறார். இவர்கள் 2 விடுதலையாகி வெளியே சென்றது இப்போது ஒரு கொண்டாட்ட களமாக இந்த புழல் சிறையில் காணப்பட்டது. செம்மலர், விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.